गुड मॉर्निंग स्टूडेंट्स 12th मैथ्स चैप्टर नंबर 3 थ्योरी ऑफ इक्वेशन समन्पाटियल அந்த சாப்டர்ல இருந்து தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் சம்ம நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் சோ பப்ளிக் சோ நெருங்கிட்டே இருக்குது அதனால நல்லா படிங்க நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு சாப்டர் வைஸ் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चनாவே போட்டு வரோம் அதனால நல்லா பாருங்க நல்ல மார்க் வாங்குறதுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிரலாம் எக்சர்சைஸ் 3.1 ல 9th சம் இஃப் p and q Or the roots of lx square plus nx plus n equal to 0 show that root of p by q plus root of q by p plus root of n by l equal to 0 so inga kuduthirukkiradhu or square equation so inda square equation oda roots kuda avane sollita p and q nu kuduthirukanga so nama enna prove pannom appadina inda equation oda value vandu nama 0 nu nama prove pananum or irubadi samanpaatoda moolangal p matrum q appdin kuduthittu இந்த சமன்பாட்டோட மதிப்பு பூஜ்யம் என காட்டுக ரொம்ப ஈஸியான சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வாங்க நல்லா லிசன் பண்ணீங்கனா இந்த சம் ஈஸியா புரியும் சோ கொடுத்திருக்கிற இந்த ரூட்ஸ் நாம ஒன் டைம் எழுதிக்கலாம் தி गिवन ரூட்ஸ் b p and q சோ கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு ரூட்ஸ் நான் எடுத்து எழுதி இருக்கேன் தரப்பட்ட மூலங்கள் பத்தினா p மற்றும் q அவனே கொடுத்துட்டான் சோ அதை எடுத்து நான் எழுதி வச்சிருக்கேன் இப்போ என்ன சார் பண்ணனும் அப்படினா எதை நாம ப்ரூவ் பண்ணனுமோ அதல இருக்கிற LHS ஐ எடுத்து போ ராஜா இன்னமா LHS பாருங்க p by q root of p by q plus root of q by p plus root of n by l இதுதான் LHS சோ இந்த LHS ஐ எடுத்துக்கணும் சோ இதனுடைய ஆன்சர் தான் நம்ம 0 னு ப்ரூவ் பண்ணனும் சரி ராஜா சோ இப்போ என்ன பண்ணனும் அப்படினா முதல்ல இந்த LHS எடுத்துக்கின RHS 0 னு ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன தெரியுமா பண்ணனும் முதல்ல கொடுத்திருக்கிற இந்த 2 ரூட்ட வச்சிட்டு நம்ம sum of the roots முதல்ல கண்டுபிடிக்கணும் sum of the roots தமிழ் மீடியம் மூலங்களின் கூடுதல் சோ இங்க கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு ரூட்ஸையும் ப்ளஸ் பண்ணனும் சோ ஃபார்முலா என்னது sum of the roots ஓட ஃபார்முலா என்னமா -b/a -b/a சரி இப்போ இதல a யாரு b யாரு c யாருன்னு நமக்கு தெரிஞ்சிக்கணும் சோ இங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்கொயர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா சோ இந்த ஸ்கொயர் ஈக்குவேஷன்ல a b c நம்ம எடுத்து எழுதிக்லாம் எப்படி எழுதணும் தெரியுமா இந்த x ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற நம்பர் தான் ராஜா a இதுதான் l சோ இந்த x ஓட டம் நம்பர் தான் b n இந்த கான்ஸ்டன்ட் லாஸ்டா வேரியபிள் வராம இருக்குது பார் அதுதான் c அப்ப a ஓட வேல்யூ l b ஓட வேல்யூ n c ஓட வேல்யூ n சோ இத எடுத்து இதல நாம அப்ளை பண்ணலாம் மைனஸ் போட்டாச்சா b நம்ம n டிவைட் a என்னது ராஜா l இதுதான் sum of the roots மூலங்களின் கூடுதல் நெக்ஸ்ட் இன்னொன்னு கண்டுபிடிக்கணும் அது என்ன தெரியுமா product of the roots மூலங்களின் பெருக்கல் பலன் நாம சொல்வோம் இத கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஃபார்முலா 10th ல இருக்கு c/a இதனுடைய ஃபார்முலா என்ன ராஜா c/a நமக்கு தான் c ஓட வேல்யூ தெரியுமே c ஓட வேல்யூ என்னமா n/a ஓட வேல்யூ என்னமா l சோ இதுதான் என்னது product of the roots இந்த கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும் இதுதான் மூலங்களின் பெருக்கல் பலன் அப்ப பாருங்க sum of the roots-அ கண்டுபிடிச்சிட்டோம் product of the roots-அ கண்டுபிடிச்சிட்டோம் சோ இது அப்படியே ரெடியா இருக்கட்டும் இப்போ பாருங்க LHS-ல எங்க வாங்க ராஜா இப்போ இதல என்ன பண்ணலாம் அப்படினா இந்த root of p by q இந்த root of q by p இப்படி இருக்கு இல்லையா இந்த ரூட் ரெண்டு நம்பருக்குமே காமன் தான் அப்ப அந்த ரூட்டை நம்ம தனித்தனி எழுதலாம் எப்படி எழுதலாம் root p divide root q divide root p root n divide root l இப்படி நாம ரூட்டை தனித்தனியே நாம எழுதிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் நாம ப்ளஸ் பண்ண போறோம் அந்த ரெண்டு நம்பர் மட்டும் நம்ம முதல்ல ஆட் பண்ண போறோம் அதுக்கு அடுத்து ஆட் பண்ண வேல்யூவோட இந்த நம்பரை நாம ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா இத ஆட் பண்ணனும் அப்படினா டைரக்ட்லி ஆட் பண்ண முடியாது ஏன்னா இது ஃபிராக்ஷன்ல இருக்குது இப்போ இதுக்கு LCM எடுக்கணும் இப்போ இதுக்கு LCM யாரு ராஜா இங்கேயும் ரூட் q இருக்கு இங்க ரூட் p இருக்கு அப்போ இதுக்கு LCM யாரு அப்படினா ரூட்டை காமனா போட்டு இத மல்டிப்ளை பண்ணா அதுதான் LCM சோ p and q இது ரெண்டுமே LCM ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்
ஓகேவா p and q தான் lcm ஆ எடுத்துட்டோம் சரி இங்க இருக்குறது டிஃபரண்டா இருக்குறதனால cross multiply பண்ணனும் lcm ல ரெண்டு டைப் தான் மாராஜா டிவைட்ல இருக்கிற நம்பர் டிஃபரண்டா இருந்தா cross multiply பண்ணனும் ஒரே சேம் நம்பரா இருந்தா cross multiply பண்ண கூடாது ஓகேவா இப்போ இங்க இருக்குறது பாக்குறோம் டிஃபரண்டா இருக்குது cross multiply பண்ணனும் இந்த ரூட் p இந்த ரூட் p ஓட மல்டிப்ளை பண்ணா p இந்த ரூட் q எடுத்தா இந்த ரூட் q ஓட மல்டிப்ளை பண்ணா q னு வந்துரும் சோ இதுதான் இந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் பண்ண வேல்யூ இதோட யார நாம ப்ளஸ் பண்ண போறோம் √n / √l நாம ப்ளஸ் பண்ண போறோம் இப்போ பாருங்க இந்த p plus q இதனுடைய ஆன்சர் ரெடியா இருக்கு அது கண்டுபிடிச்சு ரெடியா இருக்கு பாத்தியா அத எடுத்து நாம அப்ளை பண்ண போறோம் minus n by l divide root போடுறோம் இந்த pq அது கூட ரெடியா இருக்குது அதனுடைய வேல்யூ நாம n by l n by l plus இங்க யார் இருக்கா √n / √l இருக்கு இப்போ பாக்குறோம் இங்க minus n by l னு இருக்குது இங்க டிவைட்ல √n by l னு இருக்கு உங்களுக்கு 6th ல ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா இருக்கு a-ல எத்தனை ரூட் a இருக்கு ராஜா 2 ரூட் a இருக்கு a-ல எத்தனை ரூட் a இருக்கு 2 ரூட் a இருக்கு ஒரு முழுமையான a-ல 2 ரூட் a இருக்கு அப்டினா இந்த n by l-ல எத்தனை ரூட் n by l இருக்கு தெரியுமா 2 ரூட் n by l இருக்கு ரூட் n by l into ரூட் n by l 2 இருக்கு ரூட் சோ இதுல ஒரு ரூட் n by l லையும் இங்க இருக்குற ஒரு ரூட் n by l லையும் கேன்சல் பண்ணிடுமா கேன்சல் பண்ணிட்டீங்கனா இதுல ரிமைனிங் யார் இருக்கா மைனஸ் மைனஸ் ரூட் n by l இத எழுதிப் போறீங்க இதனுடைய வேல்யூ தான் நான் ரூட் ஆஃப் n by l 2 டைம்ஸ் எழுதி வச்சிருக்கேன் அதல ஒன்னு ரிமூவ் ஆயிடுச்சு சோ இருக்குறது ரிமைனிங் இது மட்டும் தான் இதோட மைனஸ் நான் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இப்போ பிளஸ் இங்க யார்மா இருக்காங்க இங்க ரூட் அத நீங்க காமனா ரூட் போட்டு n by l னு என்ன பண்ணிரலாம் நீங்க எழுதிக்கலாம் இப்போ பாரு இங்க பிளஸ்ல ஒன்னு இருக்கு அதே நம்பர் இங்க ஒன்னு மைனஸ்ல இருக்கு சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னமா 0 அப்ப பாருங்க நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு நான் ரைட் ஹேண்ட் சைடு 0 னு நான் ப்ரூவ் பண்ணி இருக்கறேன் லாஸ்டா என்ன தெரியுமா பண்ணனும் அந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை ஃபுல்லா அப்படியே எழுதி எண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படினு எழுதணும் நிரூபிக்கப்பட்டது இப்படி எழுதலாம் பாருங்க ரூட் ஆஃப் p / q + ரூட் ஆஃப் q / p + ரூட் ஆஃப் n / l = 0 எண்ட்ஸ் Yens fruit.